ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம காராமணி வச்சு ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு காராமணி எடுத்துக்க போகிறோம். ரெண்டு கப்பு காராமணிக்கு 1 டம்ளர் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவி ஒரு 5-6 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுற போகிறோம். இப்போ நான் கழுவிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ நல்லா தண்ணி விட்டு அலசி வச்சு இப்போ ஒரு நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இது ஒரு 7-8 மணி நேரத்துக்கு ஊறட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஊறிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா குடிச்சிடுச்சு. இப்போ இதில் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கலாம். இதை மிக்ஸிலேயும் போடலாம் அல்லது கிரைண்டர்லேயும் போடலாம். நான் இன்றைக்கி மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அரைப்பட்டுருச்சு. நான் வந்து கெட்டியாகவே தான் அரைக்க போகிறேன். நாளைக்கு இட்லியோ இட்லியும் ஊற்றி பார்க்க போகிறேன். இட்லி வருதுன்னு பார்ப்போம், இல்லாட்டா தோசை ஊற்றி எடுத்துக்கிடுவோம். நான் இப்போ அடுத்த பேட்சையும் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பும் ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை வந்து ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு நைட்டு ஃபுல்லாக புளிக்கட்டும், ஒரு 7-8 மணி நேரம் புளிக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் நல்லா புளிச்சிருச்சு. மாவு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு இட்லி தட்டில் நம்ம ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பராக தவுத்தவனாக இருக்கு பாருங்கள். இதை முதல்ல நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு இட்லி தட்டில் இட்லி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவி வச்சாச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினாலே வந்து நல்லா புஷ்ஷுன்னு வரும் இந்த இட்லி. இட்லி சட்டியில் வச்சு மூடிடலாம். இப்போ இதை வேகட்டும். நம்ம அடுத்து தோசை ஊற்றி பார்க்கலாம், அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை குறைச்சிட்டு இட்லி வெந்துருச்சான்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா நல்லா புதுசுன்னு சூப்பராக வந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இட்லி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா மாவு வந்து தோசைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஊற்றிடலாம் தோசையை. தோசை ஊற்றியாச்சு. இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு மாற்றி போட்டு எடுத்துடலாம். சூப்பராக தோசை வருது, ஊற்றுறதுக்கு நல்லா வருது. பார்ப்போம் எடுக்கும்போது எப்படி வருது பார்ப்போம். வந்து தோசை வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ மாற்றி போட்டுடலாம். இப்போ இன்னொரு பக்கமும் வேகட்டும், நம்ம எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், பார்க்கறதுக்கே ப்ரௌனிஷாக அழகாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோசை 2 பக்கமும் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா 2 இட்லி தோசை வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இதை வந்து பூண்டு சட்னியோட பரிமாற போகிறேன். நான் பூண்டு சட்னியை வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு சட்னி அப்புறம் ஒரு தோசை 2 இட்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்திருக்கேன். இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். இதை வந்து நீங்கள் ப்ரோட்டீன் ரீச்சாக இருக்கக்கூடிய இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நார்மலாக நம்ம தோசை சுடுற மாதிரி தான் இருக்குது, செமையாக வருது. இதுக்கு வந்து நம்ம உளுந்து கூட சேர்க்கலாம். பச்சரிசியும் நம்ம காராமணியும் சேர்த்து மட்டும்தான் செஞ்சுருக்கோம். அந்த காராமணி தோசையும் இட்லியும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.